வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் 2021 நவம்பர் மாதம் 12 ராசிக்கான சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்கள், நட்சத்திரம் எந்தெந்த நட்சத்திரத்திற்கு எப்பொழுது சந்திராஷ்டமம் வருகிறது, அது சார்ந்த கூடுதல் விவரங்களும் தெரிவிப்பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் புஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தினமும் ராசி பலன் பார்ப்பவர்கள் தங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் நடைபெறுகிறதா என்பதை பின்பற்றுகின்றனர். ஒவ்வொரு மாதத்திலும் அனைத்து ராசிக்கும் குறைந்தது 3 நாட்கள் முதல் 5 நாட்கள் வரை சந்திராஷ்டமம் நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஒரு ராசியில் சந்திராஷ்டமம் நிகழ்வதற்கு முன்பாக முந்தைய ராசிகள் சந்திராஷ்டமம் முடியக்கூடிய நாள் அன்று தொடங்குவதற்கும், அதேபோல் 2 நட்சத்திரங்கள் உள்ள ராசிகளுக்கு 2 நட்சத்திரங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரே நாளில் சந்திராஷ்டமம் நிகழ்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. அதன் அடிப்படையில் வரும் நவம்பர் மாதம் 1 தேதி முதல் 30 தேதி வரை சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள் என்னென்ன, அதை பற்றி பார்க்கலாம். மேச ராசியை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் 5 தேதி, 6 மற்றும் 7, 8 ஆகிய 4 தினங்களுக்கு நவம்பர் மாதம் சந்திராஷ்டமம் நிகழக்கூடியது. ரிஷப ராசிக்கு நவம்பர் 7, 8, 9, 10 ஆகிய 4 தினங்களுக்கு தொடர்ந்து சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் 9 தேதி முதல் நவம்பர் 12 வரை மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 4 நாட்களுக்கு சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக கூறப்படுகிறது. கடகராசிக்கு நவம்பர் 11, நவம்பர் 12, 13 மற்றும் நவம்பர் 14 ஆகிய 4 தினங்களுக்கு சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்கள். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 14, நவம்பர் 15, 16, 17 இந்த 4 தினங்களுக்கு சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 16, 17, 18 3 தினங்களுக்கு சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக கூறப்படுகிறது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 18, 19, 20 என்ற 3 தினங்களுக்கும் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்கள். இதில் கன்னிராசி மற்றும் துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா வந்து குறைந்தது 3 நாட்கள் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 20, 21, 22, 23 தொடர்ந்து 4 நாட்களுக்கு சந்திராஷ்டமம் நடைபெறக்கூடிய நாட்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 23, 24, 25, 26 இந்த நாட்களில் சந்திராஷ்டமம் நடைபெறும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 25 முதல் நவம்பர் 28 தேதி வரை சந்திராஷ்டமம் நடைபெறக்கூடிய நாட்களாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதேபோல் பார்த்தீங்கன்னா வந்து மீதம் இருக்கக்கூடிய ராசிகள் வந்து 28, 11, 2021 சந்திராஷ்டமம் நடைபெறும் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்திலையும் சதயம் நட்சத்திரத்திலையும் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக இருக்குது. 29, 11, 2021 பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நடைபெறும் நட்சத்திரங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா சதயம், பூரட்டாதி இந்த 2 நட்சத்திரங்களுக்கும் அதாவது நவம்பர் மாதம் 29 தேதி சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகும். 30, 11, 2021 சந்திராஷ்டமம் நடைபெறும் நட்சத்திரம் பூரட்டாதி, உத்திரட்டாதி இந்த 2 நட்சத்திரங்களும் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மகர ராசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாகவும், அடுத்து மீதம் இருக்கக்கூடிய 3 தினங்களில் சந்திராஷ்டமம் வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னன்னு பார்த்துக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்கள் மட்டும் தெரியணும் அப்படின்னா வந்து அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிலுங்க. நட்சத்திரமும் தேவைப்பட்டால் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிலாம். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அது சார்ந்த அப்டேட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரம் தான் சந்திராஷ்டமம் வந்து பார்த்திங்கன்னா நிகழக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு தினமும் வந்து தேவையற்ற பிரச்சனைகளை சந்திப்பதை தவிர்க்க வேண்டும். வாய் அதை பார்த்திங்கன்னா வாய் வார்த்தைகளில் வந்து எந்த ஒரு பிரச்சனைகளையும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி பணம் கொடுத்தல் வாங்குவதில் வந்து பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதேபோல் சந்திராஷ்டமம் நாளில் எந்த ஒரு செயலையும் ஆரம்பிக்கும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி ஆரம்பிப்பது நல்லது என்றும் கூறப்படுகிறது. இந்த வீடியோ பற்றிய தங்களுடைய கருத்துக்கள் வேறேனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷன் பதிலுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் புஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நன்றி நண்பர்களே.